இப்படி ஒரு தரமான ஹிடன் ஸ்பாட்டுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸோட போய் வைப் பண்ணணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. சோ ஹே கைஸ், நான் தான் உங்கள் குட்டி. இந்த வடக்கன் ஸ்டைல்ல கடல்ல இருந்து உரலையும் பிடிச்சிட்டு அதை அப்படியே கழுவி எடுத்துட்டு பக்கத்துல உள்ள வலையில கிழங்கு களவாண்டு எடுத்து சாப்பிட்டு அந்த ஒரு ருசி இருக்கு. அது நம்ம பயலுக்கு நல்லாவே தெரியும். ரூபா கொடுத்து கிழங்கு வாங்கி அவிச்சா கூட இந்த அளவு டேஸ்ட் வராது. அதே இது கண்டவ மலையில களவாண்டு தண்ணி வேற லெவல்ல இருக்கும். என்னெல்லாமோ அலம்பி பிறகு ஃபைனலா எப்படி உரலையும் அவிச்சிட்டோம், கிழங்கு நல்லா மயக்கிட்டு. ஆனா உண்மையாவே அந்த கிழங்கும் உரலும் வச்சு சாப்பிடும் போது பக்காவான காம்போம். சரி, இந்த பண்ணெல்லாம் முடிச்சுட்டு குளிக்கலான்னு சொல்லி நாங்க வந்த ஸ்பாட்டு நமக்கு இந்த மணவாளக்குறிச்சி கடல். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மணவாளக்குறிச்சி கடல்ல குளிச்சுதான் நமக்கு ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அந்த கேப்ல பாத்தீங்கன்னா குளிக்காம இருந்த ரெண்டு பேர் எங்களுக்கு அலம்ப தாங்க முடியாம வேற ஸ்பாட்டை தேடி போயிட்டாங்க. போன லக்கோ என்னவோ தெரியல, நம்ம ஆறும் கடலும் ஒன்னா சேரி இடத்துக்கு நாங்க வந்து மீட். சோ இந்த ஒரு ஸ்பாட்டு பாத்தீங்கன்னா ஆறும் கடலும் ஒன்னா சேரி இடம் தான். இங்க பாத்தீங்கன்னா ஆழம் ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. ஆனா எடுத்து வைக்க ஒவ்வொரு ஸ்டெப்புமே நம்ம பார்த்துதான் எடுத்து வைக்கணும். நம்ம கண்ணால பார்க்க நார்மலா இருக்கு, இந்த ஒரு பிளேஸ்ல வந்து கீழே வந்து அவ்வளவு குப்பி ஜில்லி எல்லாமே உடஞ்சு உடஞ்சு கிடக்கு. அண்ட் இங்க பாஞ்சிட்டு இருக்க தண்ணியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலா வர மாதிரி தான் இருக்கு. ஆனா பக்கத்துல போய் பார்த்தா எங்களுக்கு தான் தெரியும் தண்ணி அவ்வளவு ஃபாஸ்டா வந்துட்டு இருந்து. இருந்தாலும் அந்த ஒரு இடத்துல குளிச்சு என்ஜாய் பண்ணியதான் நமக்கு வைப்பு. சோ அங்க ஒரு பண்ண முடிச்சிட்டு நேரா பீச்சுக்கு வரலான்னு பார்த்தா வழி ஃபுல்லாவே முள்ளு. என்னதான் செருப்பு போட்டு போனாலுமே காலுக்குள்ள குத்தி வரைக்கு ஏத்திரும். காலு ஃபுல்லாவே முள்ளு குத்தி கிழிச்சிருந்தாலும் ஹபீபி கம் டு மணவாளக்குறிச்சின்னு சொல்லி நாங்களும் வைப்பு முடிச்சிட்டு கிளம்பி. என்னதான் டே கம்ப்ளீட் ஆனாலும் கையில ஒத்த பைசா இல்லைன்னா கூட அவ்வளவு ஒரு மெமரிஸ் சேர்த்த ஒரு நாள். இந்த மாதிரி மெமரிஸ் உங்களுக்கு இருக்கான்னு கண்டிப்பா கமெண்ட் சொல்லுங்க. இதே மாதிரி கண்டிப்பா வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பை.